ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதத்துக்கு அடதோசைக்கெல்லாம் தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கால் கப் கேரட் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. 10 பீன்ஸ், 1 முருங்கைக்காய், 10 அவரைக்காய், 3 கத்திரிக்காய் எடுத்து நறுக்கிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கருத்து போயிடும். கால் கப் சேனக்கிழங்கு, 1 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கால் கப் தேங்காய், 1/4 கப் தயிர், 1 டீஸ்பூன் சீரகம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 அல்லது 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கடுகு, கறிவேப்பிலை. இப்போ முதல்ல குக்கரில் நறுக்கி இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய். முருங்கைக்காய் நறுக்கும்போது கொஞ்சம் நீளமாகவே நறுக்குங்க, ரொம்ப சின்னதாக நறுக்க வேண்டாம். அடுத்ததாக அவரைக்காய், சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, அடுத்ததா கத்திரிக்காய். இதெல்லாம் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த காய்கறி வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி போதும். இது கூடவே இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கிட்டு குக்கரை மூடி 1 விசில் மட்டும் விடுங்க, ஏன்னா 1 விசில்லையே இந்த காய்கறியெலாம் நல்லா வெந்துடும். 2 விசில் விட்டோம்னா காய்கறியெலாம் ரொம்ப குழஞ்சி போயிடும், அதனால் 1 விசில் மட்டும் விடுங்க போதும். இப்போ வெஜிடபிள்ஸ் வெந்துட்டுருக்கு, அந்த கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் எடுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காய்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஊற்றிக்கலாம். அது கூடவே 1/2 கப் தயிரையும் ஊற்றிக்கலாம். இது ரெண்டையும் ஊற்றிட்டு ரொம்ப மெல்லமாக கலக்கி விடுங்க. வேகமாக கலரணும்னா காய்கறி குழஞ்சி போயிடும், அதனால் ரொம்ப மெல்லமாக கலக்கி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு பார்த்து போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கிட்டு 1-5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், 1-5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிற பேனில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அவியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், அதனால் 1/3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்குங்க. உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வேகணும். அடுத்ததாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்குங்க. இப்போ இந்த தாளிச்சதை அவியலில் கொட்டிடலாம். கொட்டிட்டு மெல்லமாக கலக்கி விடுங்க. இப்போ டேஸ்டியான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.